அகில ஊடக நேர்களுக்கு வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். யாழ் மாவட்டத்தில் உள்ள வங்கிகளில் ஓய்வூதியம் கொடுப்பனவுகளை பெறுபவர்களுக்கு வியாழக்கிழமை இலங்கை போக்குவரத்து சபையின் 58 பேருந்துகள் மாவட்டத்தில் சேவையில் ஈடுபட உள்ளது என இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண பிரதி பிராந்திய முகாமியாளர் குணபால செல்வம் தெரிவிப்பு. ஜாழ்ப்பாண மாவட்டபுரம் கீரிமலை பகுதியில் மக்களின் நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி மாளிகை கூறுவிலை கோரல் மூலமாக வெளியாருக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல். யாழ் போதனா வைத்தியசாலையில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் ஆகியவற்றில் நடத்தப்பட்ட PCR பரிசோதனைகளிலே 143 பேருக்கு தொற்று உறுதியானது என தகவல். தற்போதுள்ள கோவிட் பரவல் தொடர்பான தரவுகளை ஆராய்ந்து நிபுணர்களுடன் மேற்கொள்ளப்படும் கலந்துரையாடலில் தீவிரமான சூழ்நிலை இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் மாத்திரமே 14 தேதி அதிகாலை பயணக்கட்டுப்பாடு நீக்கப்படும் என தெரிவிப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒப்புமா வெளிப்பகுதியில் பாரிய சட்ட விரோத மணல் அகழ்வில் ஈடுபட்டுள்ள சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு முல்லைத்தீவு நீதிமன்றத்தினால் உத்தரவு. இலங்கையில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் வாராந்த விகிதம் 12 வீதத்தினால் அதிகரித்துள்ளது. அதே நேரம் வாராந்த இறப்பு விகிதம் 28 விகிதத்தினால் அதிகரித்துள்ளது என மருத்துவ நிபுணர் சங்கம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு அனுப்பப்பட்டுள்ள அவசர கடிதம். வவுனியா பிரதேசத்தின் அபிவிருத்தியிலும் வடமாகாண அபிவிருத்தியிலும் நாட்டின் அபிவிருத்தியிலும் வவுனியா பல்கலைக்கழகம் தமது பங்களிப்பினை வழங்கும் என்று யாழ் பல்கலைக்கழக வவுனியா வளாக முதல்வர் டி மங்களேஸ்வரன் தெரிவிப்பு. சட்டத்தை மீறிய 1034 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவிப்பு. கொரோனா காலத்தில் மக்களுக்கு சேவை வழங்கும் அரச மருத்துவர்களின் கொடுப்பனவுகளை அதிகரிக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது என அறிவிப்பு. இணையத்தில் விளம்பரமிட்டு 15 வயது சிறுமியை பாலியல் நடவடிக்கைக்காக விற்கம் உட்பட்ட போது கல்கிசை பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் கைது. அரசடித்தீவு, முதலைக்குடா, பவுனதீவு, கொள்ளநுலை ஆகிய பகுதிகளிலுள்ள 62 குடும்பங்களுக்கு ரூபாய் 2000 பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். பாடசாலை மாணவர்கள் வீட்டிலிருந்து இணையவழியூடாக கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இலவசமாக பயன்படுத்தக்கூடிய மென்பொருள் ஒன்றை எதிர்வரும் சில வாரங்களில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. ஓய்வு பெற்ற தாதியர்களை தேவைக்கேற்ப ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அலரி மாளிகையில் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராட்சி அவர்களுக்கு ஆலோசனை. ஒட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மிராவோடை கிழக்கு, மீராவோடை மேற்கு, மாஞ்சோலி ஆகிய கிராமங்கள் புதன்கிழமை முதல் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் MHM தாரிக் தெரிவிப்பு. கொரோனா தொற்றினால் உயிரிழப்பை குறைக்க சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் அதீத முயற்சி செய்ததாக இராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவிப்பு. நேர்கொழும்பு கடற்பரப்பில் வந்து சென்ற கடற்கன்னி. வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு விஜயம் செய்யும் பயணிகள் கொரோனா தடுப்பூசியின் 2 டோஸ்களை பெற்று 14 நாட்களை கடந்திருந்தாலும் விமான நிலைய PCR பரிசோதனை முடிவு வெளியாகும் வரை தனிமைப்படுத்தலில் ஈடுபடுவது அவசியம் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவிப்பு. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள எமது அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.